சாணக்கியாவின் உரை வீச்சு தமிழுக்கும் பக்தி என்று பேர். முழங்குகிறார் பாரதி பாஸ்கர். செப்டம்பர் 4 ஞாயிறு 7 மணிக்கு பாரதிய வித்யா பவன், கபாலீஸ்வரர் கோவில் அருகில், மயிலாப்பூர், சென்னை. வழிகாட்டுதலின் பெயரில் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் அடிப்படையில் செப்டம்பர் 12 முதல் 18 வரை உலக மகளிர் டென்னிஸ் போட்டியானது சென்னை நுங்கம்பாக்கம் மைதானத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த போட்டிகளை தமிழக அரசும் தமிழக டென்னிஸ் சங்கமும் இணைந்து இந்த போட்டிகளை நடத்துகிறது. கிட்டத்தட்ட 25 நாடுகளிலிருந்து வீராங்கனைகள் இந்த போட்டியில் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த போட்டியினுடைய நிகழ்வானது உலகத்தில் இருக்கின்ற அனைத்து நாடுகளும் ஒளிபரப்புகின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நுங்கம்பாக்கம் விளையாட்டு மைதானமானது மறுசீரமைக்கின்ற பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது கிட்டத்தட்ட 75% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. வருகின்ற 7 அல்லது 8 தேதிக்குள்ளாக 100% பணிகள் நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னணி பிளேயர்ஸ் இப்போ வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க. அவங்க பட்டியல் கடந்த முறை தமிழக டென்னிஸ் சங்க தலைவர் திரு விஜய் அமர்ந்தராஜ் அவர்கள் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் அதனுடைய இறுதி படிவம் 7ஆம் தேதி எந்தெந்த வீராங்கனைகள் வருகிறார்கள் என்பது தெரியும். இந்தியாவில் இருக்கிற விளையாட்டு வீராங்கனைகள் யார் என்பது 10-11களில் இப்போ இங்கே இந்த இடத்துல போட்டியிட்டு அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட அந்த வீராங்கனைகள் அந்த உலக மகளிர் டென்னிஸ் போட்டியில் பங்கேற்கிறார்கள். சர்வதேச ஆமாம், சட்டமன்ற தொகுதியில் வந்து 3 கோடி ரூபாயில் வந்து மினி இண்டோர் ஸ்டேடியம் கிட்டத்தட்ட ஒரு 5-7 ஏக்கர் பரப்பளவில் அது அமைக்கப்படுகின்ற பணிகள் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு 115 கீழ் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 10 தொகுதிகளில் தேர்வு செய்யப்பட்டு அந்த விளையாட்டு அரங்குகள் அமைப்பதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டு வருகிறது. விரைவில் அந்த 10 தொகுதிகள் எது என்பது அறிவிக்கப்படும். அது விரைவில் அறிவிக்கப்படும், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அறிவிக்கப்படும். அடுத்த ஆண்டு கூடுதலாக இந்த சட்டமன்ற தொகுதியில் உள் விளையாட்டு அரங்கம் அமைப்பதற்கான கூடுதலான தொகுதிகளை சேர்த்து அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தமிழக முதலமைச்சர் அவருடைய கவனத்தை கொண்டு சென்று அதனையும் நிறைவேற்றுவதற்கு இது ஏற்பாடு செய்யப்படும் என்பதை தெரிவித்துள்ளார். ஆமாம், சென்னை ஓப்பன் வந்து ஏடிபி மூலமாக நடத்துறதுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு டென்னிஸ் விளையாட்டு சங்கமும் அதே போல் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் அதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கோம். நமது தமிழ்நாடு டென்னிஸ் சங்கத்துடைய தலைவர், முன்னாள் தமிழகத்துடைய டென்னிஸ் வீரர் மரியாதைக்குரிய திரு விஜய் அமிர்தராஜ் அவர்கள் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான வழிகாட்டுதலை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் மூலமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாம், அதுக்கு தான் 4 இடங்கள் வந்து சென்னை, திருச்சி, மதுரை, அதே மாதிரி நீலகிரியில் ஊட்டி ஆகிய 4 இடங்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்தந்த பகுதியில் என்னென்ன அமைக்கப்பட இருக்கிறது, எந்தெந்த கட்டமைப்புகள் உருவாக்கப்பட இருக்கிறோம் என்பதை அதற்கான திட்ட மதிப்புடன் தற்பொழுது மிக வேகமாக செயல்பட்டு வருகிறது. அதுவும் இந்த ஒரு இன்னும் ஒரு 2 மாதங்களில் அது இறுதி செய்யப்படும் என்பதை தெரிவிச்சுக்கிறேன்.